ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னன்னா எதுக்காக இந்த வீடியோனா, இப்போ வந்து ஒரு மாதம் சபரிமலைக்காக மாலை போட்டிருந்தேன். மாலை போட்டு போயிட்டு வந்தாச்சு. வந்து ரெண்டு நாள் ஆகுது. வந்து எந்த நான்வெஜ்ஜும் தொடாமல் இருந்ததுனால வீட்டில் வந்து இப்போ வந்து தடபுடலாக வந்து நான்வெஜ் எடுத்து செய்கிறாங்க. அவங்களும் வந்து நான்வெஜ் சாப்பிடாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க போல். அதனால் வந்து ரொம்ப தடபுடலாக செய்கிறாங்க. லட்சுமி வந்து அதெல்லாம் உட்காந்து வேலை ஒர்க்கு போயின்னு இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்க பார்ப்பேன். நம்மளுக்கு கடை இருக்குதுன்றதுனால இங்கே பாருங்கள், கடையிலேயே வந்து எல்லாத்தையும் எடுத்துக்குவாங்க. எல்லாத்தையும் பாருங்கள், மூடி மூடி எடுத்துச்சு எல்லாத்தையும் அளந்தே எடுத்துக்குவாங்க. ஆமாம், அங்கே பாருங்கள், அளந்தே எடுத்துக்குவாங்க எல்லாத்தையும் அவங்க. அழைச்சே சொல்லுங்க, அப்போ என்ன வேலை நடக்குது? இப்போ வந்து மிளகு, ஜீரகம், சோம்பு போட்டு லைட்டாக சூடு பண்ணுறேன். இந்த கல் எரிஞ்சு வச்சுக்கிறேன்னா இதில் கொட்டி அரைச்சி அதெல்லாம் கூட பசி இருக்குது. எப்போ செய்வா? கறி அவிச்சிட்டேன். இதை அரைச்சி பானல்ல ஊற்றி தாளிச்சு கறியை கொட்டி வேக வச்சா வேலையே முடிஞ்சுது. அவ்வளோதான். கிரேவியா? கிரேவி ரசம் கொண்டு வைக்கிறியா? சூப்பர். ஒரு பிடி பிடிக்க வேண்டியதான், ஏன்னா அவ்வளோ வெறியில் இருக்கும். பசி பசி ஒரு மாதம் இருந்த விரதத்தை ஒரே நாளில் முடிக்கிறோம். அரை மணி நேரத்தில் எல்லாமே ரெடி ஆகிடும். ரெடி ஆன உடனே சாப்பிட்டு வரும். ஆமாம் ஆமாம், அவ்வளோ வெளியில் இருக்கிறாங்க எல்லாருமே. வீட்டில் எல்லாருமே யாருமே சாப்பிடவே இல்லையா? அதனால் மாலை எப்படி வீட்டில் எல்லாருமே சாப்பிடுவாங்க? யாரும் சாப்பிடாத தான் இருப்பாங்க. ஆமாம்ல? ஆமாம் இல்லையா? அதோட இன்னொன்று ஒன்று இருக்குது. அடுத்த வர எங்கள் அம்மா ஓம் சக்திக்கு மாலை பாட போகிறாங்களா? இந்த மூணு நாள்லே போட்டுருவாங்க, அதனால தான் இன்றைக்கும் செய்கிறோம். ஆமாம், அதனால் இப்போவே செஞ்சு சாப்பிட்ற வேண்டியதான். அது எத்தனை நாள்னு தெரில. அது ஒரு வாரம் போவோம் அப்புறம். ஆமாம், அது ஒரு வாரம். அவங்க அப்புறம் டூர் ஆகிட்டு ஒரு மூணு நாள் டூர் முடிச்சு ஆக மொத்தம் ஒரு பத்து நாள் ஆகிடும். பத்து நாளில் வந்து வீட்டில் வேற வந்து படைக்கணும்னு சொல்லிட்டு அது எப்படியும் ஒரு நாள் டைம் எடுத்துக்கோங்க. இந்த மிக்ஸி மட்டும் எல்லாரும் வீட்டு சவுண்ட் இல்லாமல் ஓடாது போல. இது சத்தத்தோட தான் ஓடும் போல. இது நீதான் கண்டுபிடிக்கணும், சவுண்ட் இல்லாத ஓடுற மிக்ஸி. என்ன அதுக்குள்ள முடிச்சுட்ட? மஞ்சிடுச்சு, அவ்வளோதான் மஞ்சிடுச்சு. அதான் நல்ல ஸ்மெல்லு வருது. சிக்கன் சிக்கன் வச்சு வயிறு வேறு கவாங் கவான்னுது. ரொம்ப பசி இது வேற. சீக்கிரமாக முடிச்சு விட்டேன்னா வச்சுக்கேன், சாப்பிட்ருவேன் டக்குன்னு. இப்படி ஃபாஸ்ட்டாக வேலை செய்கிறேன், அப்படி எடுக்கிறேன், இப்படி வைக்கிறேன். ஐயோ சிரிப்பு பற்றியா? அப்படியெல்லாம் இல்லைதாம்மா. சாப்பாடை பொறுத்த அளவுக்கு அந்த மெயின் ஐட்டத்தை எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னு வச்சுக்க, செய்யறது வந்து கம்மி நேரம் தான் ஆகும். வெங்காயம் தக்காளி அறியறது, கறி அவிக்கிறது, இதெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா அப்படியே ஊற்றி தாளிச்சு கொதிக்க வைக்கிற வேலை தான். சரி, சீக்கிரம் சீக்கிரம் பேசாத பேசாத ரெடி பண்ணு. பேசாத பேசாத ரெடி பண்ணு. கேள்வி கேட்டுட்டு பேசாதன்னு சொல்கிறேன். ஒரு வேலை வச்சிடும் போய் அதை அதனால செய்ய மாட்டேன். இப்பதானே பெருஞ்சீரகம் சொன்னாங்க. பெருஞ்சீரகம் கொடுத்ததுக்கு அப்புறம் கருவேப்பிலை எடுத்துட்டு வரேன். கருவேப்பிலை வேற என்ன எடுக்கணுமா சொல்லு? கருவேப்பிலை மட்டும் எடுத்துன்னு வாங்க, அப்புறமா சொல்றேன். போட்டு என்ன பண்ண முடியல. போனா போட்டோம், தொடச்சிடலாம். என்ன வச்சு தொடச்சியா? தொடங்கி தொடங்கி நல்லா தொட. அவசரத்தில் கீழெல்லாம் கொட்டி மாட்டுறான் எல்லாத்தையும். திருச்சிருச்சா? அங்கே பாருங்க வானல் காந்து காதுலெல்லாம் இருக்குது. வானல் காதுலெல்லாம் வானல் காது இல்லை, பட்ஸை விட்டு தான் எடுக்கணும். இது ஒரு வித்தியாசமாக வாசனை வருது. நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. ஸ்மெல்லு நல்லா இதெல்லாம் ஸ்மெல்லு. எக்மி இல்லாமல் வித்தியாசமாக இதில் சரி. நானே கண்டுபிடிக்கிறேன், இப்போ தான் புதுசாக ஒரு டிஷ். எங்க உங்கள் திருமுகத்தை காட்டுங்க ஒரு டைம் சொல்லு. நானே கண்டுபிடிக்கிறேன் புது டிஷ் இது. ஆமாம்,
நல்லா வந்தாலும் பார்த்துக்க வேண்டியதான், நல்லா வரலனாலும் பார்த்து சாப்பிட போறது நான் தானே. அதனால எப்படி தத்தண்ணா இப்பதானே மக்களே சொன்னேன், அதுக்குள்ளே வைக்கா ஒரு ஒரு பொருளையும் உள்ளத்து இன்னொரு எண்ணெய் எடுத்து வைக்க சொல்லலாம். அதனால பக்கத்தில் வந்து நின்னாலுமே என்ன ஒரு வேலை வைப்பா. இன்னும் டிஸ்டர்ப் பண்ணுது வயிறா என்ன லட்சி போயிட்டு வரத்துக்குள்ள குழம்பு வச்சுக்கிறேன். ஒரு ரெண்டு நிமிஷம் தான் ஆச்சு, அதுக்குள்ளே குழம்பு வச்சுக்கிறப்பா அவ்வளோ ஃபர்ஸ்ட் வதங்கிடுச்சு. அரைச்சி போடுறதால இந்த களி வந்து சீக்கிரம் வதங்கிடும். வதங்கிடுச்சுன்னா அதாலே முடிஞ்சது, உங்களுக்கு ரெடியா இருக்கும் சாப்பிடலாம். அரை மணி நேரத்துல ரெடி பண்றோம் சொல்லிட்டு முக்கால் மணி நேரமாக ரொம்ப பசிக்குதுங்க. இன்னும் ரெடி பண்ணதுக்கா என்னதான் பண்றானே தெரியல. நானும் எத்தனை வாட்டி போய் போயிட்டு கேட்டு வந்துட்டேன். அஞ்சு நிமிஷம்ன்றா என்ன எத்தனை அஞ்சு நிமிஷம் இருக்குதுன்னு தெரில. பசி இது வெயிட் பண்ணுவோம், வெயிட் பண்ணாதான நல்ல சோறு கிடைக்கும். ஓகே மக்களே, நம்ம ஃபைனலாக எதிர்பார்த்த அந்த கறி குழம்பு வந்துடுச்சு. இது பாருங்கள் அருமையாக இருக்குது, பாருங்கள் சூப்பராக அப்படி பீஸோடு வந்துடுச்சு. ரொம்ப நேரம் ஆகிடுச்சு, அரை மணி நேரம் சொல்லி ரொம்ப லேட் பண்ணி விட்டான். இருந்தாலும் பரவாயில்ல இப்படி இன்னொன்று அப்படி எறும்பு தனியாக வந்துடுச்சுங்க. சாப்பிட்டு முடிக்கிறோம். உங்கள் வீட்டில் என்ன குழம்பு சொல்லுங்கள். அருமை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக பார்த்தா லட்சம் லைக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய்.